இந்த உலகத்துல வாழ்ந்ததுலயே மோஸ்ட் முட்டா பீசுங்கன்னு சொல்லி லிஸ்ட் போட்டீங்கன்னா டெஃபினட்டா இவருக்கு தான் நம்பர் டூ பிளேஸ் கிடைக்கும். ரோம்ல கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேலியஸ் கலிகுலான்னு சொல்லி ஒரு அரசர் வாழ்ந்தாரு. 2000 வருஷம் கழிச்சு கூட ஒரு யூடியூபர் இவரை பத்தி ரோஸ்ட் வீடியோ போடுற அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு அவர் லைஃப்ல. பட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒண்ணுன்னா ஒரு வாட்டி கடல் மேல அவர் போர் தொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கும் இவருக்கும் ஒரு போர் ஏற்படும் போது அந்த போர்ல அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பொசைடஸ் அப்படிங்கிற கடவுளை வேண்டியிருக்காரு. பட் அந்த போர்ல இவர் தோத்து போயிடுறாரு. அதுக்கு காரணம் அந்த கடவுள் தான் சொல்லிட்டு அந்த கடவுள் மேலேயே ஒரு வார் டிக்ளேர் பண்ணிருக்காரு. பொசைடஸ் கடலோட கடவுள், அதனால கடல் மேல போர் தொடுகிறேன்னு சொல்லிட்டு அவரோட வீரர்கள் எல்லாம் கூட்டு போய் கடல் அலைகளை கத்திய வச்சு வெட்ட சொல்றது, அப்புறம் உள்ள இருக்கிற அந்த மீன் சிப்பிங் எல்லாம் பொறுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் மேல போர் செஞ்சு ஜெயிச்சிட்டேன்னு இவரே அவரை பெருமையா சொல்லியிருக்காரு. பட் நல்லவேளை இவர் ரோம வெறும் 4 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இவர் தொல்லை தாங்க முடியாம இவனோ ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான்.